ஒரு ஹாஃப் அன் அவர் உள்ள தொண்டியை பிரித்து போக ஆர்க்கு போகிறதுக்கும் சார் அது அதனால தான் சக்ஸஸ். டோன்ட் டேக் யுவர் ஆர்கன்ஸ் ஆர்கன்ஸ் டு ஹெவன். But heaven knows we need them here. Awareness. If you get a big awareness on the public, I will donate. சப்போஸ் அவங்க அடிபட்டி அனுப்ப பட்சத்தில் அவங்களோட ரிலேட்டிவ் கேட்கலாம், இவருடைய இறுதி விருப்பம் நீ கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ ஏற்கனவே மூளையில் அடிபட்டு இறந்து போனவங்க போய் இந்த மாதிரி கேட்கறது கஷ்டம். அந்த மாதிரி கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்கள அதை கொடுக்குறது வசதி. இதுக்காக தான் நம்மளுடைய கமலஹாசன் கூட இந்த மாதிரி கார்டு சைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை விட என்ன செய்யலாம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் இளைஞர்களுக்கு வழங்கும் பொழுது அதுவே ஒரு அடிஷ்னலாக ஒரு லைன், என்னுடைய உறுப்பை நான் தாராளமாக செய்வதற்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவங்க எழுதி டிரைவிங் லைசன்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுத்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாரு இந்த மாதிரி அடிபட்டு இருந்தாலும் அவங்களுடைய உறுப்பை எடுத்து ஒரு அஞ்சாறு பேருக்கு கல்லீரல், ரெண்டு கிட்னி, லங்ஸு, இதயம் எல்லாத்தையும் கொடுத்து தாராளமாக கொடுப்பதன் மூலம் ஒரு ஐந்தாறு பேர் இறுதி நோயில் இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். இருதயம் டொனேட் பண்ணுறவர் முதல்ல அவருடைய இருதயம் ஹெல்த்தியாகும், அதாவது நோய் இல்லாத இருதயமாக பண்ணுவாங்க. அவருக்கு தொகை பிடிக்கும் பழக்கமாக இருந்தால் அவருடைய நுரையீரலை அவர் டொனேட் பண்ண முடியாது. சர்க்கரை வியாதி உள்ளவங்க இருதயத்தை டொனேட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஆர்கன் டொனேஷன் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ, ஸோ கிவ் இட் ஃப்ரீ. இளைஞராக இருந்தால் இன்னும் நல்லது, 45 வயதுக்குள்ள இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ மூன்று முக்கியமான கிரைடீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஒன்று மூளை மரணம் அடைந்திருக்க வேண்டும், ரெண்டாவது இளைஞராக இருக்க வேண்டும், மூன்றாவது மூளை மரணம் அடைந்து ஒரு மருத்துவமனையில் வெண்டிலேட்டரில் இருக்கணும், அவரால் மட்டும்தான் இருதயத்தை கொடுக்க முடியும். சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசல் யாவரும் அறிந்திருந்தார். ஹிதேந்திரனுடைய இதயத்தை பத்திரமாக அறுவை சிகிச்சை செய்து எடுத்த மருத்துவரை சுமந்து கொண்டு ஹிதேந்திரனுடைய இதயத்தையும் தாங்கிக் கொண்டு பரபரப்பான சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியிலே 20 கிலோமீட்டர் தூரத்தை 11 நிமிடங்களுக்குள் கடந்து வந்து அபிராமி என்ற அந்த குழந்தையினுடைய உயிரை பிழைக்க வைத்த இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பலமாகவும் பாலமாகவும் இருந்தது காவல்துறையின் சார்ந்த சகோதரர்கள். ஆபரேஷன் முடிச்சுடனே இங்க டிரான்ஸ்பர் பண்ணும்போது எல்லா டிராபிக் ஆஃபீஸர் ஒரே டைம் எல்லாம் கோஆபரேட் பண்ணிட்டு அந்த டிரைவர் மோகன், அசிஸ்டன்ட் கமிஷனர் மனோகரன் எல்லா நல்ல வேலை பண்ணிட்டு ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஏதோ ஒரு ஆள் பண்ணிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஃபுல் டிராபிக் ஒரே மாதிரி டீம் ஒர்க் பண்ணிட்டு 11 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம். இதில் கவனிக்க வேண்டியது ரெண்டு இருக்கு. இதில் ஒரு ஒரு பிலோ ஏஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம பையன், நம்ம நம்ம டாக்டர், நம்ம சன் இந்த பண்ணக்கூடாது. இது நம்ம நம்ம வேலை இல்லைங்கிறத காரணம் அதுக்கு அப்புறம் ஓடணும். டூ வீலர் ஓடும்போதே கண்டிப்பாக நான் ரிப்பீட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடாமல் போகவே கூடாது. என்ன டிரைவரும் அவரும் மைக்ல வந்து எல்லாரும் ஆக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு ரோடு போகும்போது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ சில இடத்துல வந்து நோயின்ல போனோம், சில இடத்துல வந்து பக்கெட் ரோடெல்லாம் நோயின்ட்டு இருப்போம், சில இடத்துல ராங்கில் இடத்துல வெஹிக்கிள் இடத்துல ராங்கில் போயிட்டோம். ஸோ டிரைவருக்கு நான் சொல்லிடுவேன், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக போயிட்டு ரொம்ப உன்னிப்பாக இருந்தேன். நீ சொல்கிறது மட்டும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவ்வளோதான் டாக்டர் ஒரு பக்கம், ஒரு டாக்டர் ரைட்டில் ஏறினாரு, ஒரு டாக்டர் லெஃப்ட் டோரில் ஏறினாரு, ஏ சார் ஃப்ரெண்டு லெஃப்ட் ஏறினார், நான் ரைட்டில் இருக்கேன். நாலு பேரும் நாலு பக்கம் டோர் டொமாட்டோம் டோர் அடித்தோம், அடித்தோம் வண்டியை வேகமாக எடுத்துட்டோம். எடுத்தோன்னே வண்டி போயிட்டே இருக்கும்போது அடிச்சு சார் மைக்கில் கேட்டே இருக்காரு, லோகேஷ் எங்கே வரீங்க, எங்கே பாஸ் பண்ணுறீங்க? அவருடைய விருப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஏ சார் தோ இங்கே வந்துட்டுருக்கோம் சார், நல்லூசி பாஸ் பண்ணுறோம், அப்படியே பக்கத்தில் பாஸ் பண்ணுறோம், புத்தகத்தில் பாஸ் பண்ணுறோம், இது செங்கு செங்கு சொல்லிகிட்டே இருக்காரு. இதில் எதுவும் வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது கிலோமீட்டர் வந்து 100 to 120 kilometers வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும்போது ஒரு மன வந்து ஒரு அதிகமான ஒரு ஆவேசத்தில் வந்து வண்டி ஓட்டிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே டாக்டர் சார் இறங்கும்போது
இதயத்தோட இறங்கும்போது டைம் சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. அப்பதான் தெரியாது டைம் வந்து 10-11 நிமிஷமா இருக்கும் சொல்லி அப்பதான் நாங்க வந்து ஒரு சந்தோஷப்பட்டோம். இதேந்திரனுடைய இதயம் என் குழந்தைக்கு பொருந்த போகிறது என்ற மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்த அந்த தாய் மறுபடியும் என்னுடைய குழந்தைக்கு இன்னொரு மறுபிறவி கிடைக்கப் போகிறது என்று கண்ணீரோடு இருக்கிற இறைவனையெல்லாம் சேர்த்து கும்பிட்ட அந்த தாய் அந்த தருணத்தில் அந்த தாய் உள்ளம் என்னெல்லாம் நினைத்திருக்கும். ரொம்ப உடம்பெல்லாம் புள்ள இருக்கு. ஒரு நிமிஷம் நானே ஸ்டன்னாட்டேன். நல்லபடியா போய் நம்ம குழந்தைக்கு சேர்ந்து ஸோ நல்லபடியா குழந்தை மறுபடியும் நம்ம கைக்கு வரணுன்றதுனால எல்லா கடவுளுமே அந்த நேரத்தில் போனிட்டு வந்து பெரிய சொல்ல முடியல. அந்த பதட்டம் அந்த நேரத்தில் இருந்தப்போ அது வந்த செகண்டும் சரி அது மேலே போன செகண்டும் சரி நல்லபடியா டாக்டர் வந்து சொல்கிற வரைக்கும் எங்கள் இது எங்கள் கிட்டே இல்லை. சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி நல்லபடியா இன்னுமே ஏஞ்சி அவன் இன்னும் நல்லா நடக்கணும்ன்ற ஒரு இது வந்து வேண்டாம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது. அம்மா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் நான் கொடுத்தேன் அவளுக்கு, செகண்ட் லைஃப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது உங்களோட குழந்தை நீங்கள், நீங்கள் கவலவோ போயிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் குழந்தைய பார்த்து என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக செய்யணும் கொள்ளணும்னு அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க அந்த இதுலேயும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஸோ எமோஷ்னல் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்போம், அது 10 days கழித்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் குழந்தைய பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் அடிக்கடிக்கு பெங்களூருக்கு போகணுன்னு விரும்புவோம். ஏன்னா அவங்க ரெண்டு பாட்டியும் பெங்களூர்ல இருக்கிறாங்க. அதனால அவங்க விரும்பினபடியே அந்த எதிரையை வந்துட்டு பெங்களூருக்கு போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு புரியல. ஒரு பக்கம் குழந்தை போயிட்டான். But his heart was useful.